என்ன கல்யாணம்? வாப்ப சொல்ற பொம்புள புள்ளைய, ஆம்பளை புள்ளைய வல்ல பொம்புள புள்ளைய பார்த்தேன். வாலிபர்களே, உங்களுக்கு அடுத்த கட்டம் நீக்கு, அவசரப்படவானுமே இல்ல, எங்களுக்கு தான் சார்பாக அதுல பேசுறான். இது உங்களோட துண்ட சொல்ற இப்ப அங்க அடுத்த வரமிச்சா. இப்ப என்ன வருகிறது? இப்ப மார்க்கம் சொல்லுது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய புகாரி ஷரீஃப்ல ஒரு பாடம் வச்சிருக்கிறாங்க, கிதாபு, கிதாபு நிக்காஹில் ஒரு பாடம். என்ன பாடம்டா? ஒரு வாப்பா தண்ட மகள, மகனை அல்ல தண்ட மகள நிர்பந்திச்சு கல்யாணம் முடிச்சு வைக்கிறான். இதைத்தான் நீ முடிச்சோனும். இத முடிச்ச இல்லன்னா நாங்க வாப்ப உண்மை இல்ல. இத முடிச்ச இல்லன்னா சொத்துல பங்கு இல்ல. இத முடிச்ச இல்லன்னா உங்களோட சத்தத்தை நாங்க ஓதிடுவோம். ஜனாதா உங்கள என்ன செய்வோம்? நாற்பதாங்கத்தானே கொடுத்துடுவாங்க வீட்டுல. எங்க வாப்பமா சொல்ற பேச்சு, எங்கட வாப்பமா பேசுற பேச்சு. சில ஏரியாக்கள் வாப்ப கத்தம் கொடுத்தாச்சு எல்லாரையும் கூப்பிட்டு. எதுக்கணிது இது சொல்ற? அவரு செஞ்ச தவற மறைச்சிரத்துக்கு இது ஒரு மாட்டர் பூச்சு. இது மாட்டர். இவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா நாள் தெரியுமா? தண்ட புள்ளாலும் பாருங்க எப்படி இவருக்கு புள்ள வழக்க தெரியாது. தெரிய திறக்கும் இவருக்கு புள்ள வழக்க தெரியாது. தெரியா இவர் கத்தம் கொடுத்த பேச்சல் இருக்கும். இப்ப என்னாச்சு? இப்ப என்னாச்சு? இப்ப எல்லாம் முடிச்சவர் பார்த்தா சரிவாரல்ல. இந்த கல்யாணம் அக்செப்டபலா? இந்த கல்யாணம் ஷரியாவுடைய கண்ணோட்டத்துல கூடுமா? இமாம் புகாரி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பாபு இதா ஜவ்வஜ அர்ரஜுல் இப்னத்தஹு வஹிய காரிஹத்துன், அவள் விருப்பம் இல்லாத நிலையில நிர்பந்தித்து கல்யாணத்தை முடிச்சு வச்சால் ஃபனிகாஹு மர்தூதுன், அந்த நிகா அக்செப்டபல் இல்ல. அந்த நிகா ரிஜெக்டட், அது ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாளே. இதுக்கு கீழே கொண்டு வராங்க ஹதீஸ். என்ன தெரியுமா? பிரபல் புகாரி யுவ முஸ்லிம் அன் ஹன்சா பின்தி ஹத்தாமத் அல் ஹத்தாம் அல் அன்சாரியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, இந்த பெண் சொல்றா, ஏண்ட வாப்பா என்ன நிர்பந்தித்து நான் ஒருவரை விரும்பினேன், அந்த ஆளுக்கு என்ன நிக்காக செஞ்சு வைக்காம அவர் விரும்பின ஒரு ஆளுக்கு என்ன நிக்காக செஞ்சு வச்சாரு? நான் எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு இந்த எனக்கு புறக்கேலதா, இதுக்கு என்ன சட்டம் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் தாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுடைய நிக்காகை தள்ளுபடி ஆக்கிவிட்டார். சொன்னாங்க கண்ணோட்டத்தில் இந்த நிக்காக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இமாம் இப்னு கய்யிம் அல்-ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, அல் பிக்ரு லா துஜ்பரு அலா நிகாஹ், ஒரு பெண் கன்னி பெண்ணையும் ஒரு வாப்ப அனுமதி இல்லாம நிர்பந்திக்க மாட்டாள் நிக்காஹின் பக்கமாக. வலவு தஸவ்வஜ இல்லா வலாயத் தத்தஸவ்வஜ இல்லா பிரல்லாஹ், அந்த பெண்ணுடைய அனுமதி இல்லாம நிக்காஹ செஞ்சு வைக்க மாட்டாரு. வஹுவ கவுலு ஸலப் ஜும்ஹூரி ஸலப், இதுதான் முன்னோர்களுடைய சொல்லாக இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ்வும் ரசூலும் தன்ன குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். எனவே எந்த ஒரு வாப்பக்கும் எந்த ஒரு உம்மக்கும் நான் பெத்த புள்ள என்பதின் காரணமாக, நான் தின்ன போட்டு வளர்த்த புள்ள என்பதின் காரணமாக, அவங்களோட வீட்டோ பவரை பாவிச்சு நான் செல்றத்தை தான் நீ முடிக்கணும் என்று சொல்லி நிர்பந்திக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு அனுமதி இல்லை. இது ஒரு பொம்புள புள்ளைக்கு. பொம்புள புள்ளைக்கு அனுமதி இல்லை, ஆம்புள புள்ளைக்கு. சரி, இன்னைக்கு நடக்கிற சொல்லுவோம், உங்களுக்கு 25 வருஷம் ஆச்சு மகனுக்கு, மகளுக்கு 20 வருஷம் ஆச்சு. இப்ப உமா வாப்பா எல்லாரும் மசூரா பண்ற கல்யாணம் பேசும். இப்ப வார புரோக்கர் வந்தோடனே கொடுக்கிற திரட்டொண்டு புரோக்கருக்கு இதே போல இந்த பக்கத்துக்கு வந்தா தெரியும் யாரு மாப்பிள்ள, எனக்கு என்ன வயசுக்கு முடிக்கிறதுக்கு, நான் படிக்கணும். பொம்பளை புள்ள சொல்ற இந்த பலாத்திக்கு வரக்கூடாது, பேசப்படாது. இப்ப ஒரு வருஷம் அப்படி போகும். ஒரு வருஷத்தை போல செய்தி அனுப்புவா புள்ள, பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள செய்தி அனுப்புற யாரு மூலமாகவும், வாத்தாட்ட உமாட்ட சொல்லுங்க, எங்கட விருப்பத்துக்கு நாங்க பாத்திக்கிறோம், அதைத்தான் முடிக்க போறோம் என்று சொல்லு. அண்டக்கே கண்ணும் கண் அப்படியே தொடப்படுது. என்னடா இது, அண்டைக்குதான் வாப்ப உமா கண் தொடப்படுற. இப்ப என்ன செய்திப்ப செய்தி அனுப்பியாச்சு, எங்கட விருப்பத்துக்கு தான் கல்யாணம் நடக்கும், நாங்க தான் நான் விரும்பின புள்ளைய தான் முடிச்ச போறேன். பொம்புள புள்ள சொல்லுது, ஆம்புல புள்ள சொல்லுது. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு நாடகம் நடிப்பாங்க. யாரு யாரு
உமாம் பாப்பாம் ரெண்டு டிராமா. ஒரு டிராமா பப்ளிக்ல வந்து சொல்லுவாங்க, நல்லா அடிப்பாங்க, நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க. என்ன அக்கறையமா சொல்லுவாங்க, பாருங்களேன் என் பிள்ளைக்கு என்னமோ தின்ன கொடுத்துக்கிறாங்க, என்னமோ தேத்தனில ஊத்தி கலத்தி கொடுத்தாங்க. நாம போனோம் அங்க வயிற்ற தொட்டு பார்த்து சொன்னாங்க, வயிற்றுக்கு பெரிய ஒரு கட்டிக்குதான், அந்த கட்டிக்கும் வரைக்கும் எங்கட பிள்ளையோட உள்ளத்தில் அவன் தானா நிற்குவான். இது ஒண்ணுமே இல்ல, உங்களோட புள்ள என்ன அவ்வளவு பபாவா, என்ன உங்களோட பிள்ளைக்கு பால் போத்தல பறக்கணுமா? இது டிராமா, இது நாடகம், இதுல எந்த உண்மையும் இல்ல. இருக்குண்டே சில உளமாக்கள், சில சில லெப்பமாறு நிற்கிற இத மந்திரிச்சு ஓ தின்ன கொடுத்துக்குது. இதுக்கு கொஞ்சம் குங்குமப்பூவும் கொஞ்சம் கஸ்தூரியும் கொஞ்சம் சாம்பராணியும் கொண்டாங்கோ, நான் இதை கொஞ்சம் எழுதி தாரேன், இதை குடிச்சா இன்ஷா அல்லாஹ் சரியாகிடும், என்ற பில்லையும் கட்டுங்கோ. எவ்வளவு சரி வாப்பா, இதை விட்டு இந்த முசீபத்து என்ன கலட்டி விடுங்கோ, எவ்வளவு சரி தாரேன். அவரும் பார்த்தாரு நல்லொரு ஹாஜியார் வந்திருக்கிறாரு, எழுதி கொடுப்பாரு, அடுத்த கிழமை வந்தா சொல்லுவார் இன்னும் இல்ல. அதுல சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்திருக்குது, என்னன்னா அந்த மென்சஸ் போற காலத்துல குடிச்சா இது வேலை செய்ய மாட்டா, அந்த மென்சஸ் முடிஞ்சோன்னா குடிச்சோனும், அதுக்கு பிறகு வாங்கிடுவாரு, மறுவா கொடுக்குறீங்க. அதுல ஒரு காலம் படமோடும் எத்தனை மாசம், ஒரு மாசம் படத்தை ஓட்டுவாங்க, வந்து சொல்லுவார் ஓ நான் போனேன், சக்தி எடுத்தா வருகுது வருகுது, எப்படி தெரியுமா, கணக்கு இல்லாம வந்துச்சு, அது எடுத்தோடனே தான் நம்ம மூஞ்சி கொஞ்சம் மாறிச்சீன்னு ஒரு படத்தை ஓட்டுவாரு வாப்பா. இது வெளியில ஊட்டுள்ளுக்கு ஒரு படத்தை கொண்டு வார், ஊட்டுள்ளுக்கு ஊட்டுள்ளுக்கு செல்லுவாரு, பிள்ளைய பாத்தீங்க வா, ஓண்ட விருப்பத்துல முடிச்சா சொத்துல பங்கு இல்ல, ஓண்ட விருப்பத்துல முடிச்சா ஏண்ட புள்ளையல்ல நீ, ஓண்ட விருப்பத்துல முடிச்சா ஏண்ட மவுத்துக்கு நீ வரக்கூடாது, ஏண்ட ஓண்ட விருப்பத்துல முடிச்சா ஏண்ட குடும்பத்தோட்டு நாங்க ஒதுக்கியாச்சு, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இவர் ஒரு பயான் செஞ்சா, இவன் யோசிக்கிற கஷ்டப்படைக்குமோ தெரியா. சரி பாப்பா அவங்களோட விருப்பத்துக்கு முடிச்சிடும், இப்ப இதுக்கும் தோது மாறியோ, சரி உங்களோட விருப்பத்துக்கு முடிச்சிடும். அங்க அந்த டிராமா, இங்க இந்த டிராமா, இதை வச்சிக்கொண்டு தான் போற. இப்ப எங்கேயாலும் பெய்த்து ஒரு புலோக்கருண்ட தேடி எங்கேயாலும் பெய்த்து கொடுக்கற வச்சு, நல்ல ஒரு என் மவன் நல்ல ஒரு கிராஜுவேட், நல்ல டிகிரி ஹோல்டர், நல்லா படிச்சிக்காரு, உங்களோட மவளை கொடுப்போமா எங்களோட மவனுக்கு என்று சொல்லி இவங்க பெய்த்து பேசுவாங்க. கல்யாணம் நடக்க போகுது. இப்ப அல்லாவை கொஞ்சம் நீங்க பயந்து போங்க, உள்ளத்துல கொஞ்சம் கைய வச்சு கேட்டு பாருங்க, உங்களோட வீட்டுக்கு இவனை போல ஒரு மருமகன் வீட்டுக்கு வாரத்தை நீங்க விரும்புவீங்களா? நீங்க உங்களோட வீட்டுக்கு ஒரு மருமகனை கொண்டு வர போறீங்க, மருமகளை கொண்டு வர போறீங்க, பத்தினித்தனமான சாலிகான பாவம் செய்யாத ஒன்றுமே தெரியாத அப்பாவி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிள்ளைய பைத்து நீங்க பொண்ணாக கொண்டு வர போறீங்க. மாஷாலா உங்களோட மகன் அண்டவாளம் அண்ட சராசரம் வல்ல வல்ல உங்களுக்கு தெரியும், இவன் இப்படிப்பட்ட ஒத்தன் தானே, இவனுக்கு என்ன சரி செஞ்சு நல்லா எங்களை காப்பாத்திட்டு நாங்களோண்டு வரப்பைத்து சொல்லி கொண்டு கொடுக்கிறீங்க. நீங்க யோசிங்க, நீங்க உண்மையான மீன்களான சொல்லி உங்களோட வீட்டுக்கு உங்களோட வீட்டுக்கு மருமகனாக வர விரும்பாத ஒருவரை நீங்க எப்படி வாப்ப இன்னும் மொத்த வீட்டுக்கு மருமகன் அனுப்புவீங்க? சொன்னாங்க மருமகனாக வரக்கூடிய ஒருவரை இன்னும் தண்ட வீட்டுக்கு மருமகனாக அனுப்ப விரும்பாத வரையில உங்கள ஒருவன் முஃமினாக மாட்டான். தண்ட வீட்டுக்கு மருமகனா வாரவன் எப்படி இருக்கணுமோ அப்படிப்பட்ட ஒரு மகனைத்தான் நான் வளர்க்கணும், அப்படிப்பட்ட ஒரு மருமகனுக்கு வாப்பமா இருக்கணும். இது நாங்க விளங்கோணம் உண்டு, ஏண்ட புள்ள நாம் பெற்ற புள்ள தான். ஆனா சரி இப்ப வாப்ப என்ன செய்யணும், 25 வருஷத்துலதான் வாப்பாக்கு செய்தி வருகிறது மகன், என்ன அதுவரைக்கும் வாப்பங்கிருந்த வாப்பா 25 வருஷத்துல ஊசடிச்ச போவானுமே, உள்ள பிறந்தோடனே ஹாஸ்பிட்டல் செல்லுவாங்க, இந்த புள்ளைக்கு 5 வருஷம் வரைக்கும் இன்ஜெக்ஷன் அடிச்சோம், 3 மாசத்துல ஒரு ஜிசி இன்ஜெக்ஷன் இருக்குது, அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் அப்படி வந்து 5வது வருஷம் கடைசி இன்ஜெக்ஷன் இருக்கும். இத்தனை வருஷம் தெரியுமா உங்களுக்கு, இதுதானே மாசம் இன்ஜெக்ஷன் அடிச்சோம், 5வது வருஷம் இன்ஜெக்ஷன் அடிச்ச மறந்துட்டீங்க, எல்லாம் அடிச்சீங்க, 1 அடிச்சீங்க 2 அடிச்சீங்க 3 மாசம் 4 மாசம் 5 மாசத்துல அடிச்சிருந்து மறுவ 1 வருஷம் 1.5 வருஷம் 3 வருஷம் எல்லாம் அடிச்சாச்சு, 5 வருஷம் இன்ஜெக்ஷன் அடிச்ச மறந்துட்டீங்க. 20 வருஷம் ஆவணத்துக்கு பிறகுதான்
நோன சொல்றா, ஓ அந்த மகனுக்கு அஞ்சு மாசத்துல அஞ்சு வருஷத்துல அடிச்ச இன்ஜெக்ஷன் அடிக்க கிடைச்சிடலையே, இப்ப அந்த மகன் எடுத்துக்கொண்டு டாக்டர் பயிற்சி சொல்லுங்க நீங்க, டாக்டர் மிஸ்டேக் தீக்குது, 25 மாசத்துல அடிக்க வேண்டிய இன்ஜெக்ஷன் அடிக்க கிடைச்சல, இவருக்கு இன்ஜெக்ஷன் அடிக்கிறீங்களா பாப்பா, டாக்டர் சிறப்பு கட்டி வாப்பா தான் அடிப்பாரு. அடி 5 வருஷத்துல செய்யற வேலைய 25ல செய்யலடா, 5 வருஷத்துல செய்யற வேலைய 25ல செய்யலா. நீங்க புள்ளைய பள்ளிக்கு பழக்கவும் இல்ல, புள்ளைக்கு நல்லதை சொல்லி கொடுக்கவும் இல்ல, புள்ளைக்கு படிப்பு படிப்பு கல்வி கல்வி தொலை என்று சொல்லி அவனை தொழுகையும் இல்லாம ஜும்மாவும் இல்லாம நல்லதும் இல்லாம அவன் அனுப்பி 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 அவன் எல்லாம் நடந்து முடிஞ்சு 25 வந்ததுக்கு பிறகுதான் சொல்றாங்க, கொஞ்சம் 40 நாள் சில்லா அவன் அனுப்பி இருக்கிறதா, நாங்க சொல்ற சில்லா அவர் அனுப்பியவையில நீங்க போங்க சில்லாவுக்கு, இவர் போன சில்லாவில் அங்க போற ஜமாத்தை நாசமாக்கிடுவார். எங்கட வாப்பா சந்தோஷப்பட்டு அப்பதான் புள்ள வளர்க்கிறது ஸ்டார்ட் ஆகிறது எங்க தெரியுமா, ஹதீஸ்ல வந்திருக்கிறது புள்ள புள்ளக்கு 7 வயதாகித்தா தொலை பழக்குங்க, தொலை பழக்குங்க புள்ளைய, 7 வயதாகித்தா தொலை மட்டுமல்ல வெக்கத்தையும் பாதுகாருங்க புள்ளையிட, புள்ளேட வெக்கத்தை பாதுகாருங்க. ஹதீஸ்ல வந்திருக்கிறது உங்களோட புள்ள 7 வயதாகித்தா தொழும்படியாக சொல்லுங்க, அவர்களை படுக்கையில பிரிச்சு படுக்க வைங்க. நானா தம்பி ரெண்டு பேரே ஒரே கட்டில படுக்க வைக்கவானாம், நாணத்தும் தம்பிக்கு வெக்கம் இருக்கணும், நாணத்து முன்னால தம்பி உடுப்பு மாத்திர இல்ல, தம்பிக்கு முன்னால நான் உடுப்பு மாத்திர இல்ல, வெக்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்று பாதுகாக்கிறதுக்கு குரான் சொல்லுது. சூரத்து 100 ஆயத்து குரான் சொல்லுது, வாப்பட பெட்ரூம் உள்ளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் உள்ளுக்கு வாப்பா உம்மா படுக்கிற அறைக்குள்ளுக்கு மகன் போவதாக இருந்தால் அனுமதி வாங்கிக் கொண்டுதான் புகோணம். இது குரான், இது ஹதீஸ் அல்ல, குரான். இது வெட்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்று பாதுகாக்கும். இன்னைக்கு உம்மத்தில் அப்படியே இல்லா போயிட்டு, உம்மத்தில் ஒன்றும் இல்ல, உம்மச்சுக்கு வேணும் மகன் படிச்சோனம், 25ல செய்தி அனுப்பினோனத்தான் அவனுக்கு ஏதோ சின்ன குடுத்தி கொண்டு டிராமா, அங்கல போய் அவனை பயமுறுத்தி முடிச்சு வைக்கிறீங்க. இந்த கல்யாணம் ஒரு நாளும் சக்சஸ் ஆக மாட்டான், ஒரு நாளும் சக்சஸ் ஆக மாட்டான். கிட்டத்தில் ஒரு கவுன்சிலிங் நடந்துச்சு, என்னன்னு சொன்னா, கல்யாணம் முடிச்சு மாஷா அல்லாஹ் எல்லாம் நல்ல 3 பிள்ளை இருக்குது, அவங்க செட்டில்ட் மாஷா அல்லாஹ், மனைவியும் எல்லாம் ஃபுல் கவர், எல்லாம் ஒரு நாள் மாப்பிள்ள காரல் வாராறு அழுது கொண்டு பிறண்டு கொண்டு ஆபீஸுக்கு வாராரு, என்ன ஹசரத் என்ன தம்பி செய்தி, அழுகுறாரு விம்மி விம்மி அழுகிறாரு, அவர் வெள்ளவத்த பள்ளிக்கு வார தொழுகக்கூடிய முசல்லி நல்ல மனிதர் மாஷா அல்லாஹ், அவர் அழுகிறாரு, என்ன ப்ராப்ளம், இல்ல ஹசரத் அவர் கஷ்டப்படுற பேசுறதுக்கு இந்த பிரச்சனை அவரால் சொல்லேலா, என்ன தம்பி சொல்லுங்கோ, இல்ல கொஞ்சம் தண்ணி தாங்கொண்டாரு, இப்ப தண்ணியும் ஆபீஸ்ல எடுத்து கொடுத்து அவருக்கு பேசலா. அவர் சொல்ற ஹசரத்துக்கு 3 பிள்ளைக்குது, நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர், என் வீடு இந்த இடத்துல இருக்குது, மாஷா அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு எல்லாம் தந்திருக்கிறான், எனக்கு என்ன பிரச்சனை சொன்னா, என் வைஃப் ஸ்கூலுக்கு போற காலத்துல ஒத்தரோட எஃப்ஐஆர் ஒன்று இருந்திருக்குது, என் மவனை 5 வருஷம் மவனை கொண்டு ஸ்கூல்ல ட்ராப் பண்ண போனா, அந்த போயும் அந்த பொடியனும் அவன் பிள்ளைய ட்ராப் பண்ண ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க, என் வைஃப் அவனை கண்டோன்னு அவன் நம்பரை வாங்கி அவனோட பேச ஆரம்பிச்சுட்டான், இப்ப அவளோட அவனோட பேசிக்கொண்டு போறாங்க ரெண்டு பேரும், இப்ப சில கட்டங்கள் எப்படி ஆபித்துச்சுன்னா, என்ன வச்சுக்கொண்டும் அவள் பேச ஆரம்பிச்சுட்டாள், நான் கேர்ள் ஃபாதரை கூப்பிட்டு கேட்டேன், உங்களோட மவளுக்கு இப்படி ஒரு எஃப்ஐஆர் இருந்தது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி தெரியும், நான் கேட்ட நீங்க இந்த ஹராமான வேலையை ஏன் செஞ்சீங்க, ஏன் செஞ்சீங்க, உள்ளத்தில் எஃப்ஐஆர் ஒன்று இருக்கும் என்றிருந்தால் அதை அழிக்கலாம், அதை மறைக்கலாம், அதுவும் பெண்களை பத்தி உள்ள எஃப்ஐஆர் இருக்கும் என்றால் அதை தேடி நீங்க போவீங்க, 40 பிறகும் போவீங்க, 40 பிறகும் போவீங்க, டிவியில் ஒரு ஹெட் அவுட் போகும் தெரியுமா உங்களுக்கு, அந்த சன்ஸ்தா சிமந்திக்கு தெரியுமாங்க, அவங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு, சரி அதனால எஃப்ஐஆர் இருக்குதே பொல்லாதது,